அதிமுக கட்சிக்குள்ள கொஞ்ச நாளாவே ஏகப்பட்ட குளறுபடிகளும் ஏகப்பட்ட சர்ச்சைகளும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ ஒரு புதுசாக ஒரு சர்ச்சை ஒன்று வெடிச்சிருக்கு. அது என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைத்தலைவர் போஸ்டிங்கான சர்ச்சை தான் அது. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ரொம்பவே தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ்மின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். அதிமுகவினுடைய அவைத்தலைவர் பதவியை பார்த்தீங்கன்னா 2007 இப்போ 2021 வரைக்குமே வகித்துட்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுசூதனன் அவர்கள் தான். அவர் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து மரணம் அடைந்த காரணத்தினால இப்போ அடுத்ததாக அவைத்தலைவர் யார் அப்படிங்கிற போட்டி அதிமுகக்குள்ள மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஓபிஎஸ் தரப்புலேருந்து ஒருத்தரை முன்னிறுத்துறாங்க, அதுக்கு எடப்பாடி தரப்புலேருந்து வேண்டாம் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு காரணம் சொல்கிறாங்க. எடப்பாடி தரப்புலேருந்து நிறுத்தக்கூடியவர்களை வந்து ஓபிஎஸ் தரப்புலேருந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை நிறுத்துறாங்க. இதனால் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் அந்த கட்சிக்குள்ளே வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிலான கோஷ்டி பூசல்கள் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கிறதாகவும் பேசப்படுது. அவைத்தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைமையா இல்லைனாலுமே அந்த பதவி வந்து ஒரு கௌரவமான ஒரு பதவியா பல நிர்வாகிகளால் பார்க்கப்படுது. அதனால தான் அதிமுகக்குள்ள இந்த பதவிக்கான கோஷ்டி பூசல்கள் ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் விதி ஒன்று இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தணும்னா நிர்வாகிகள் அனைவருக்குமே அவைத்தலைவருடைய சைன் போட்ட இன்விடேஷன்ஸ் போகும். அதனால இப்போ டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் வந்து பொதுக்கூட்டம் நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்துட்டு வருது. அதன் காரணமாக அதுக்குள்ளே சீக்கிரமாக அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே மும்முரமாக இருக்காங்க அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலர். அதிமுகவில் இந்த பதவிக்கான ரேஸில் இப்போ முன்னாடி ரெண்டு இடங்களை பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஆனால் தற்போது எம்எல்ஏ கூட இல்லாத சி வி சண்முகம் அவர்களும் பா வளர்மதி அவர்களும் தான். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் போட்டிக்கு ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பா வளர்மதி அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி தரப்புக்கு ரொம்பவே ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் அவர்கள் வந்து ஓபிஎஸ்சியும் பகச்சிக்கல இபிஎஸ்சியும் பகச்சிக்கல ரெண்டு பேருக்குமே ஒரு சமமான ஈக்குவலாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அதனால இதில் யாருக்கு வந்து போக போகுது இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் வந்து இந்த பட்டியலில் இணைகிறாங்க. இந்த இணையதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடத்துல இருக்கவர் தனபால் மற்றும் ஜெயக்குமார். இவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான இடத்த அங்கம் வகிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா பொதுவெளிகளில் அதிமுகவுக்கு ஆதரவாக ரொம்பவே அதிகப்படியாக பேசுவார். அவர் வந்து ரொம்பவே தைரியமான ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார். எதுவாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசுவார்ன்றனால அவர் பக்கம் இப்போ எடப்பாடி தரப்புலேருந்து காற்று வீசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இபிஎஸ் தரப்புலேருந்து ஜெயக்குமாரை வந்து ஒரு சாய்ஸாக வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கண்டஸ்டண்ட்டாக மாறி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னையன் அவர்கள் தான். ஏன் பொன்னையனை வந்து இபிஎஸ் தரப்பு வந்து மும்முரமாக ஈடுபடுத்துகிறாங்க இந்த அவைத்தலைவர் போட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. அதனால் அவரால் டக்கு டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. அதனால் அவரை வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி யோசிக்கிறதுனால அவர்கிட்ட இந்த காய் நகரத்தில் முன்னெடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனுபவம் வாய்ந்த அதிமுக மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அவர்களை இந்த அவைத்தலைவர் போட்டியில் முன்னிறுத்துறாங்க. அதனால் பொன்னையன் விசஸ் செங்கோட்டையன் அப்படின்னு தான் இந்த போட்டி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இது கூட சேர்த்து ஒரு கூடுதல் தகவலாக தீபாவளி ஆஃபராக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா தரப்பில் வந்து பொதுச் செயலாளருக்கான பதவி இருக்கு இல்லையா அதிமுகவில், அதனுடைய வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எடப்பாடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வந்து பயங்கரமாக வந்து வாதங்களை முன்வச்சு அவங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது கட்சிக்குள்ளே நோ மீன்ஸ் நோ, அவங்களுக்கு நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாதிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. அக்டோபர் 27 இந்த வழக்கில் ஆஜரான ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அவகாசம் தேவை வாதம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி 10 வாய்தா வாங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து சசிகலாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதாகவும் அதுக்கு சசிகலா தரப்பிலிருந்தும் கிரீன் சிக்னல் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியே கசிஞ்சிருக்கு. இதன் காரணமாக தான் ஓபிஎஸ் வந்து நீதிமன்றத்தில் அதிகமாக எதுக்கு வாதங்களை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலத்தை தாழ்த்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சில செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் சாதாரண அமைச்சர் இல்லை, பயங்கரமான ஒரு அமைச்சர், நம்ம கூட அவரை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த அமைச்சரும் இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஆதரவாக கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரு. இதனால எடப்பாடி தரப்பு கடுமையான கோபத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இதெல்லாம் தான் தீபாவளி ஆஃபரா உங்களுக்கு நான் கொடுக்கிற நியூஸ். மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.